வணக்கம். நம்ம ஊரு சமையல். நம்ம ஊரு சமையலில் நாம் இன்னைக்கு டாலரம்மா தான் பார்க்க போகிறோம். நம்ம நிறைய டைம் பார்த்துருக்கோம், ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சீசனல் ஐட்டத்தெல்லாம் அப்பப்போ சேஞ்ச் பண்ணுவாங்களே, அதே மாதிரி இப்போ வந்து கனடா டே வரப்போகுது. இங்கே அதுக்குள்ளே திங்ஸ் எல்லாம் அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். அதாவது ஜூலை 1st வந்து இங்கே கனடா டே கொண்டாடுவாங்க. நல்லாவே சூப்பராக கொண்டாடுவாங்க. ஆனால் லாஸ்ட் இயர் வந்து இந்த கொரோனாவில் கொண்டாட முடியாமல் போயிடுச்சு. இந்த வருஷம் என்னதான் எங்களுக்கு தெரில. ஆனால் கடைகளில் திங்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராகவே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது தலையில் வைக்கிற தொப்பிலேருந்து, எழுதுகிற பேனிலேருந்து, காஃபி குடிக்கிற காஃபி மக்கிலேருந்து, போடுற டிஷர்ட்லேருந்து, குழந்தைங்களுக்கு பென்சில் பென்லேருந்து, இந்த மாதிரி எல்லா ஐட்டத்துலேயுமே கனடா சிம்பிள் போட்டு, அதாவது மேப்பிள் லீஃப் இருக்குல்ல அந்த லீஃப் போட்டு, அதாவது ரெட் கலர் ஒயிட் கலர் இந்த மாதிரி காம்பினேஷனில் எல்லா திங்ஸுமே ரொம்ப அழகாக வச்சுருக்குறாங்க. எல்லாமே $4 உள்ளே தான் இருக்கும். ரொம்பவே அழகாக நீட்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லை, எங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நிறைய பொருட்கள் இங்கே இருக்குது. எல்லாமே $4 தான் இருக்கும். புதுசாக கனடாவுக்கு வர்றவங்களுக்கு இந்த கடை ரொம்பவே யூஸ் ஆகும். அதாவது கிச்சனுக்கு தேவைப்படுற திங்ஸ் எல்லாமே அதாவது அங்கே இருக்கும். அதாவது நம்ம கேக் செய்வோம்ல, அந்த மாதிரி திங்ஸ் வேணால் அது இருக்கும். அப்புறம் கிச்சனில் வைக்கிற டப்பா ஸ்டோரேஜ் கொடுப்போம்ல, அந்த டப்பாலாம் அங்கே இருக்கும். அதே மாதிரி பேப்பர், பென், நோட்டு, புக்ஸ் இந்த மாதிரி ஐட்டங்களும் இந்த கடையில் இருக்கும். அதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்ட் ஒர்க்கு, கிராஃப்ட் ஒர்க்கு பண்ணுவாங்கள்ல, அதுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே இங்கே இருக்கும். அப்புறம் பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணால் அந்த திங்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட திங்ஸ் இருக்கும். இது புதுசாக வரவங்களும் யூஸ் பண்ணலாம். இங்கே உள்ளவங்களுமே நிறைய பேர் பார்த்திங்கன்னா சீசனல் ஐட்டெல்லாம் அடிக்கடி போய் வாங்குவாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். லாஸ்ட் டைம் கார்டனிங் ஐட்டமோட போட்டிருந்தேன், ரொம்ப சூப்பராக இருக்கும், பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி இந்த டாலரம்மா வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.